சார கொண்டு வர சொல்லாதானே, சிவாலன்னு அடிச்சிட்டான். எவனாச்சும் புது பசங்களை அனுப்பிவிடுனே. என்னதான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவ்வளோக்கா சம்பாதிச்சாலும் வாழ்க்கையை சமாளிக்கவே முடியலடா. இல்லை நம்மளும் எத்தனை நாள் தான் சின்ன சின்ன வேலையாக பார்க்குறது, ஏதாவது பெருசாக பண்ணுண்டா. பெருசானா? பெருசானா அம்மே, அந்த படத்தில் வர மாதிரி ஸ்மக்லிங் பண்ணக்கூடாது. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நாளாகவே நீ மண்டை குழம்பு தான் சுற்றிட்டுருக்குற, பேசாம வா. எப்பா அப்போ நான் எதாவது பெருசாக பண்ணால் நீ பங்குக்கு வரக்கூடாது. பங்குக்கெலாம் ஒன்று வரமாட்டேன், நீ மூடிட்டு வா. பசங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சரக்கு சேர்க்கணும். அப்படி சேர்க்கலை உன் ஃப்ரெண்டை நீ உயிரோடு பார்க்க மாட்டேன். இந்த வேலையை நாங்களே செய்யலாம். போலீஸ் எங்களை வெறி ஒன்று தேடிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டோட உயிர் உன் கையில் தான் இருக்கு. கரெக்டாக பண்ணிடுவோம்ல. பாட்டு கண்டு நம்ம வண்டியில் கடந்துட்டு போட்டு வந்துருப்பான். நீ தான் குணம் அனுப்பிச்சாங்களா? ஆமாம். கிளம்புறேன். பொருளை மாற்றியாச்சு, காசை வாங்கிட்டான். கூட்டி போறவன நம்மளும் எத்தனை நாள் தான் சின்ன சின்ன வேலையாக பார்க்குறது, ஏதாவது பெருசாக பண்ணுண்டா. என்னடா வேணும் என்னையும்
உங்கள் டீமை சேர்த்துப்பீங்களா? காசை கையில் பார்த்தோன்னா இந்த வேலை ஈஸின்னு நினச்சிட்டியா? இங்கே காசு மட்டும்தான் நிரந்தரம், உசுறு இல்லை. உசுறு முக்கியம்னா இதை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. மூணு வயசில் தான் இதுக்குள்ள வந்தேன், இன்னும் இது விட்டு போக முடியல. அனுபவத்தில் சொல்கிறேன், இதுக்குள்ள வராத. கரெக்டு தான், இந்த போதை ஒரு கடல். என்ன தான் நீச்சல் தெரிஞ்சாலும் இதிலிருந்து நீந்தி கரை சேர முடியாது. எனக்கு இதை புரிய வச்சது ஓர் இரவு.